வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார் குற்றாலத்தில் இருந்து திண்டுக்கலுக்கு வந்த அரசு பேருந்து இரும்பு தடுப்பில் மோதி விபத்தில் சிக்கியதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர் திண்டுக்கல் மதுரை தேசிய நான்கு வழி நெடுஞ்சாலையில் ஆம்பாதுரை காவல் எல்லைப் பகுதியில் ஆலமரத்துப்பட்டி செட்டியப்பட்டி பெருமாள் கோவில்பட்டி பகுதியில் வேகத்தடுப்புகள் வைத்திருப்பதால் தினசரி விபத்துகள் ஏற்படுகின்றன குறிப்பாக ஆலமரத்துப்பட்டி பிரிவு செட்டியப்பட்டி பிரிவு பகுதியில் வாகன விபத்து ஏற்படுகிறது குற்றாலத்தில் இருந்து திண்டுக்கல் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து இரும்பு தடுப்பில் மோதி விபத்தில் சிக்கியது அப்போது பயணிகள் சிலர் பேருந்தில் இருந்து குதித்து உயிர் தப்பினர் அதிர்ஷ்டவசமாக இரும்பு தடுப்பு முன்டயரில் சிக்கியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது வேலூர் மாவட்டத்தில் மூன்றாவது கல்வி மாவட்டம் இந்த ஆண்டு அமைக்கப்படும் என்றும் விளையாட்டுத் துறையில் பல்வேறு மாற்ற மாற்றங்களை சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவுடன் கொண்டுவரப்படும் என்றும் அரக்கோணத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார் வேலூர் மாவட்டம் அரக்கோணம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் ரூபாய் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட தேக்வாண்டோ உள் விளையாட்டு அரங்கம் கட்டிட திறப்பு விழா வேலூர் மாவட்ட ஆட்சியர் ராமன் தலைமையில் நடைபெற்றது இதில் கல்வித்துறை மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சருமான செங்கோட்டையன் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கே சி வீரமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் முதற்கட்டமாக கட்டிடத்தை திறந்து வைத்த பின்னர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அமைச்சர் செங்கோட்டையன் பேசுகையில் வேலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே வேலூர் மற்றும் திருப்பத்தூர் கல்வி மாவட்டங்களாக செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டு அதிலிருந்து மேலும் ஒரு புதிய கல்வி மாவட்டம் அமைக்க சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனைக்கு பின்னர் அங்கு அமைக்கப்படும் என அறிவிக்கப்படும் என்றார் மேலும் கல்வித்துறையில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் செயல்படுத்தியது போல் விளையாட்டுத் துறையிலும் தனியார் பங்களிப்போடு பல்வேறு மாற்றங்களை சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவுடன் செய்யப்படும் என்று தெரிவித்தார் மாநில அளவிலான தேக்குவாண்டோ போட்டிகளுக்கான தேர்வு போட்டிகள் திண்டுக்கல்லில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட அளவில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் திண்டுக்கல் பழனி கொடைக்கானல் நத்தம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளில் இருந்தும் முன்னூற்றி எண்பது வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றனர் கேடட் சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் ஆகிய நான்கு பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக போட்டிகள் நடைபெற்றது இதில் அதிக புள்ளிகள் எடுத்து வெற்றி பெற்ற எஸ்டிஏடி அணியினர் வரும் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் சேலத்தில் நடைபெறும் மாநில போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர் இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தங்கம் வெள்ளி வெண்கலம் ஆகிய பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது மாவட்ட தேக்வாண்டோ கழக தலைவர் ஜோதிமுருகன் முருகன் துணைத் தலைவர் நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள் தேக்வாண்டோ மாவட்ட செயலாளர் ஜோதிபாசு போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் தமிழகத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு தமிழகம் முழுவதும் நடைபெற்றது அதையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆறாயிரத்து நூற்று இருபத்தைந்து பேர் பதினாறு தேர்வு மையங்களில் தேர்வு எழுதுகின்றனர் இதில் மாவட்ட அளவில் பத்தொன்பது பார்வை குறைபாடு உட்பட எழுபத்தாறு மாற்றுத்திறனாளிகள் தேர்வு எழுதுகின்றனர் பார்வை குறைபாடுகள் உடைய தேர்வர்கள் தேர்வு எழுத இருபத்தி நான்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த தேர்வு மையங்களில் மாவட்ட கலெக்டர் பொன்னியா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் செல்வி ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் இந்திய மருத்துவ சங்கம் கோடம்பாக்கம் கிளை சார்பில் மேற்கு மாம்பலம் போஸ்டர் காலனி பஸ் காலை ஒன்பது மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை ரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் எழும்பூர் லைன்ஸ் நடமாடும் ரத்த வங்கி வாகனம் பயன்படுத்தப்பட்டது தீநகர் விநாயக சதுர்த்தி விழா குழுவினர் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர் டாக்டர் சந்திரசேகர் நெல்லை பார்மசி உரிமையாளர் சிவராஜ் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்